வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்குறது ஒரே கேள்வி தான், செகண்ட் கட் ஆஃப் மார்க் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து எப்போ வரும், என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த கட் ஆஃப் மார்க் வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் அப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னா நீங்கள் டேரக்டாக யூனிவர்சிட்டியை கான்டெக்ட் பண்ணலாம், இல்லை செகண்ட் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்க ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க, இல்லைனா டேரெக்டாக யூனிவர்சிட்டியை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றி நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். செகண்ட் கவுன்சிலிங் வந்துட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்னென்ன மார்க் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்துட்டு மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன மார்க் இருக்குன்னு சொல்கிறேன். வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குது. இன்கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே பிசி கம்யூனிட்டிஸில் வந்துட்டு 76.81 வந்துட்டு 75.21 இருக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 75.93 வந்துட்டு 74.50 இருக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்துட்டு 77.10 வந்துட்டு 75.60 இருக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிக்கு வந்துட்டு 78.20 வந்துட்டு 76 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74.75 வந்துட்டு 73.20 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிக்கு வந்துட்டு 71.30 வந்துட்டு 70 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் மட்டும்தான். ரியல் கட் ஆஃப் மார்க் வந்து மோஸ்ட்லி வந்து நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே வரும். இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை எனக்கு 75% நான் கம்மியாக இருக்கேன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எதனாச்சும் ஒரு ப்ரைவேட் லா காலேஜ் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து எல்எல்பியை வந்துட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா 75% கீழே இருக்கிறதுக்கு இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதால் 75% மேலே இருக்கிறவங்க வந்துட்டு வெயிட் பண்ணலாம், 75% கீழே இருக்கிறவங்க வெயிட் பண்ணுறதுக்கு எந்த ப்ரோஜனமும் இருக்காது. இது என்னோடய அசப்ஷனு. அதனால் நீங்கள் எதனாச்சும் ப்ரைவேட் லா காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து எல்எல்பி சீட்டை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எல்எல்பி அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.